Hi friends, welcome to Rehana Designer Channel. In this video, we will cut the A-line kurti and stitch panna pora abindrada paakalam friends. Ipo na mele vandu pink color kurti potrukken, ulle vandu green color kuduthirukken. So ulle endha stitches um theriyala. Ipo paarenga na mele vandu green color kuduthirukken, idhiliyum ulle endha stitches um irukadhu. So namba maathi maathi rendu side use pannikalam. Ipo na vandu indha kurti stitch pandrathukku rendu color la cloth eduthukitten. Over cloth um 2.5 meter irukku. இப்போ இந்த cloth வந்து நம்ம ஏ லைன் குடுத்து தான் கட் பண்ண போறோம் சோ 2.5 மீட்டர் cloth ஏ போதும் இப்போ கட் பண்றது எப்படி பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கலர் cloth எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஃபுல்லா ஓபன் பண்ணேன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நமக்கு மடிப்பு இருக்கு அந்த cloth லயே நமக்கு இந்த மாதிரி மடிப்பு இருக்கு இல்லையா சோ அகலத்துல ரெண்டு மடிப்பா இருக்கு சோ அந்த மடிப்பை நான் ஓபன் பண்ணாம அப்படியே பிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த லெந்த் இருக்கு இல்லையா அந்த லெந்த் ரெண்டு கார்னரையும் ஒண்ணா பிடிச்சிட்டோம் அப்படினா எனக்கு வந்து cloth வந்து 4 fold ஆயிடும் First, அகலத்துல ரெண்டா ஃபோல்ட் பண்ணி இருந்தது அதுக்கு அப்புறம் லெந்த்ல இன்னொரு முறை ஃபோல்ட் பண்ணி இப்ப cloth வந்து நாலு மடிப்பா இருக்கு மடிப்பு இருக்க சைடு நம்ம சைடும் ஓபன் இருக்க சைடு ஆப்போசிட் சைடும் போட்டுக்கிட்டேன் ஃபோர் ஃபோல்ட் பண்ணி இப்ப pink color cloth போட்டுர்க்கேன் இப்போ நம்ம டபுள் 2 in 1 kurti stitch பண்றோம்ல சோ டபுள் cloth தான எடுத்துறோம் இப்ப நார்மல் kurtiனா சிங்கிளே நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ 2 in 1 ரனால நம்ம இன்னொரு cloth எடுத்துறோம்லயா அதையும் அதே மாதிரி இந்த pink color cloth எப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி நான் green color cloth யும் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஃபோல்ட் பண்ணி அப்படியே நம்ம அந்த pink color cloth எப்படி இருக்குதோ அதுக்கு மேல அப்படியே கரெக்ட்டா போடணும் இப்போ நம்ம 2 in 1 dress stitch பண்றதுக்கு நம்ம கட்டிங் தான் அப்படியே பெர்ஃபெக்ட்டா ரெண்டுத்துலயும் சேம் அளவு இருக்கணும் எங்கயும் மாறாம இருக்கணும் அப்பதான் நமக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்ட்டா வரும் சோ நான் அப்படியே பாருங்க டே ஈக்குவலா கரெக்ட்டா போட்டுக்கிட்டேன் போட்டதுக்கு அப்புறம் இப்போ ஹைட் மார்க் பண்ணனும் ஹைட் வந்து எனக்கு 46 இன்ச் கீழ வந்து மடிச்சு ஸ்டிட்ச் பண்றதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 47 இன்ச் மார்க் பண்றேன் சோ இங்க இருந்து கீழ வந்து எனக்கு 47 இன்ச் கீழ வருது சோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் கீழ வந்து ஹைட் இந்த இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிட்டேன் அந்த பிசிறுகளை கட் பண்ணிரலாம் இப்போ ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி நான் லைன் போட்டு வச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் என்னோட செஸ்ட் வந்து 42 இன்ச் நான் செஸ்ட் வச்சு தான் ஷோல்டர் arm hole length அதெல்லாம் மார்க் பண்ண போறேன் சோ 42 இன்சஸ் செஸ்ட் எப்படி நம்ம ஷோல்டரா டிவைட் பண்றது அப்படினா 42 இன்சஸ் செஸ்ட் எடுத்துறோமா சோ அதை வந்து 6 ஆல டிவைட் பண்ணனும் உங்களுக்கு என்ன செஸ்ட் அளவு இருக்கோ அதை வந்து 6 ஆல டிவைட் பண்ணுங்க வர ஆன்சர் தான் நமக்கு ஷோல்டர் சோ 42 இன்ச் நான் 6 ஆல டிவைட் பண்ணேன் அப்படினா எனக்கு 7 இன்ச் சோ மேல அந்த இடத்துல நான் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ neck width மார்க் பண்ணோம்லையா சோ நான் neck width வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ arm hole மார்க் பண்ணனும் arm hole வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணோம்லையா அது கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும் எனக்கு ஷோல்டர் வந்து 7 இன்ச் சோ 1/2 இன்ச் ஆட் பண்ணி 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ chest சோ chest வந்து 42 இன்ச் 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 10.5 இன்ச் சோ இந்த arm hole லைன் மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டான செஸ்ட் மார்க் பண்ணோம் இப்போ எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வந்து சேம் அலவன்ஸ்க்கு விடுறோம் உங்களுக்கு 1 இன்ச் போதும் அப்படின்னா கூட அதே அளவு விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேஸ்ட் மார்க் பண்ணோம் வேஸ்ட் எந்த இடத்துல மார்க் பண்ணோம் அப்படின்றது கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது ஸோ மேலேருந்து ஃபர்ஸ்ட் வேஸ்ட் லென்த்து 15 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஹைட்டாக இருக்கவங்களுக்கு 15 இன்ச் போதும் சப்போஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு 14 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க வேஸ்ட் ரவுண்ட் வந்து 40 இன்ச் ஸோ 40 இன்ச் அதே மாதிரி 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10 இன்ச் இப்போ வேஸ்ட் லென்த் மார்க் பண்ணியிருக்கலையா அந்த இடத்துல 10 இன்ச் வேஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது வந்து கரெக்டான வேஸ்ட் அளவு இது கூட நம்ம 2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணணும் நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு நான் மேலே 2 இன்ச் கொடுத்தேன் ஸோ எந்த இடத்துலையும் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நெக் மார்க் பண்ணுறேன் ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 இன்ச் இந்த ஃப்ரண்ட் கிளாத்தில் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும் இப்போ கிளாத் வந்து இங்கே சும்மா நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் நெக் வந்து தனித்தனியாக கிளாத் எடுத்து தான் கட் பண்ணணும் பேக் நெக் வந்து 6.5 இன்ச் ஸோ இந்த க்ரீன் கலரில் இந்த ஃப்ரண்ட் பீஸை தூக்கி கீழே இருக்க பீஸில் வந்து 6.5 இன்ச் பேக் நெக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ நான் ஆர்ம் ஹோல் வந்து பாக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஆர்ம் ஹோல் பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்குக்கும் பாக்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்கோட வித் இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம நெக் லென்த் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து நெக்கு பாக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நெக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நான் ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன் இந்த மாதிரி ஷேப் தான் கொடுக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு வேறு நெக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு நெக்கு ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ நெக்கு ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் கொடுக்கணும் இல்லையா ஸோ ஆர்ம் ஹோல் கர்வ் கொடுக்குறதுக்கு இந்த பாக்ஸ் பண்ண அந்த கார்னரில் இன்ச் டேப்பில் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஆர்ம் ஹோல் லென்த் இருக்கு இல்லையா அதோட சென்டர் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கிறேன் என்ன லென்த் இருக்கோ அதோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன்
சென்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் பாம் ஹோல்க்கு வந்து கரெக்டாக அந்த மாதிரி சென்டர் கிட்ட வச்சுட்டு நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணலையோ அந்த பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹார்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஹார்ம் ஹோல் செக் பண்ணிக்கலாம். நான் மெஷர் பண்ண ஹார்ம் ஹோல் வந்து 18 இன்ச், அதோட பாதி வந்து 9. ஸோ இப்போ எனக்கு வந்து 9 இன்ச் வரணும். மேலே வந்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் போயிடும். ஸோ அதை 1/2 இன்ச் விட்டுட்டு மெஷர் பண்ணுங்கள். எனக்கு பாருங்கள் 9 இன்ச் கரெக்டாக வருது. ஸோ அப்போ என்னோட ஹார்ம் ஹோல் வந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இப்போ ஆம் ஹோல் மார்க் பண்ணதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கரெக்டான மார்க்கிங் மார்க் பண்ணியிருக்கோம்ல, செஸ்ட் வெஸ்ட், அதை லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு 2 இன்ச் கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து லைன் போட்டுக்கிறேன். செஸ்ட்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் அப்படியே நான் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ வேஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஏ லைன் அப்படின்றனால க்ராஸாக அப்படியே நம்ம ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் ஸ்கேலாக அப்படியே க்ராஸாக இந்த நம்ம கிளாஸ் எந்த அளவு இருக்கோ அப்படியே அந்த அளவுக்கு க்ராஸாக நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் கீழே வரைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சீம் அலவன்ஸ்க்கு லைன் போட்டுவிட்டேன், இப்போ வந்து கரெக்டான அளவுக்கு லைன் போட்டுவிட்டேன். இப்போ இந்த மாதிரி நான் வந்து மேலேருந்து வேஸ்ட் எடுக்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதுக்கப்புறம் க்ராஸாக லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ கீழே பாருங்கள், நம்மளுக்கு ஏலைன் குடுத்தில வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கர்வ்டாக வரணும். ஸோ அந்த இடத்துல கர்வ்டாக வரதுக்கு இந்த கார்னரில் கீழேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ கீழே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து கொஞ்சம் வளைவாக அந்த 2 இன்ச்சுக்கு வளைவாக கொண்டுட்டு போய் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் பாதிக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் வளைவாக கொண்டு போய் மேலே ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் ஷேப்புக்கு கொடுக்கணும். இப்போ அந்த கர்வ் ஷேப் ட்ரா பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து அந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணிடுறேன் கிளாத்தை. இப்போ இந்த மாதிரி கீழே பாருங்கள், கர்வ் ஷேப்பில் நான் வந்து குர்த்திக்கு கீழே கட் பண்ணிட்டேன். இப்போது மேலே வந்து நெக்கு வந்து கட் பண்ணக்கூடாது, நெக்கு வந்து லாஸ்ட்டில் தான் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் தனியாக கட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கரெக்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக நெக்கு வித்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல சின்னதாக கட் கொடுத்துருக்கேன். எல்லா கிளாத்லேயும் சேர்த்து கட் கொடுத்துருக்கேன். ஆம் ஹோல் கர்வும் அதுக்கப்புறம் சைடெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆம் ஹோலும் நான் சைடும் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஏலைன் குர்த்தியோட கட்டிங்க. ஆம் ஹோலு சைடு கட் பண்ணிட்டோம், நெக்கு கட் பண்ணல இல்லையா. இப்போ தனித்தனியாக நான் கிளாத் எடுத்து இப்போ நெக்கு ஃப்ரெண்ட் நெக் தனியாக பேக் நெக் தனியாக கட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட் நெக்குக்கு க்ரீன் கலரில் ஒரு பீஸ் வரணும், பிங்க் கலரில் ஒரு பீஸ் வரணும். ஏன்னா ஃப்ரெண்ட்டுக்கு 2 பீஸ் இல்லையா, இப்போது க்ரீனில் ஒன்று பிங்க்கில் ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன், பிங்க் கலரில் ஒரு பீஸ் எடுத்து கரெக்டாக நான் வந்து மேலே மேலே அப்படியே ஈக்குவலாக போட்டுக்கிறேன். கட் பண்ணும்போது பாருங்கள், இந்த கார்னர்லாம் கரெக்டாக கிளாத் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நெக்கு ஷேப் வந்து கரெக்டாக 2 ஈக்குவலாக வரும். இப்போ ஃப்ரெண்ட் நெக் வந்து ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து அப்படியே அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட் நெக் வந்து கட் பண்ணிடுறேன் நான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பீஸில் வந்து ஃப்ரெண்ட் நெக் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு பிங்க் பீஸும் இன்னொரு க்ரீன் பீஸும் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பேக் நெக் கட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிங்க் பீஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து க்ரீன் பீஸ் போடணும் கரெக்டாக ஈக்குவலாக. இப்போ நீங்கள் ஈக்குவலாக போடுறதுல தான் இருக்குது. 2 இன் 1 குர்த்தி அப்படின்னாலே 2 கிளாத்லேயும் நம்மளுக்கு ஈக்குவலாக கட்டிங் இருந்தால் தான் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக ஈக்குவலாக மேலே மேலே போட்டுக்கிட்டேன். இப்போ பேக் நெக் வந்து மார்க் பண்ணிடலாம். பேக் நெக் வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணும்போதே மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்கோட வித் இந்த இடத்துல கட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மார்க் பண்ணி இப்போ பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பேக்லேயும் ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். ஸோ ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக் நெக்கும் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம குர்த்தியோட பாடி பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்லீவ் கட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம பாடி பீஸ் கட் பண்ணும்போது சைடில் மீந்த துணியை வச்சு ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் பீஸ் வந்து இப்போ 4 ஃபோல்டாக இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே போட்டுவிட்டு அதுக்கு மேலே பிங்க் பீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் 4 ஃபோல்டாக இருக்கும். ஏன்னா டபுள் ஸ்லீவ் இல்லையா, பிங்க்லேயும் 2 ஸ்லீவ் வரணும், க்ரீன்லேயும் 2 ஸ்லீவ் வரணும். ஸோ 2 கிளாத்தையும் ஈக்குவலாக அந்த மாதிரி மேலே மேலே ஈக்குவலாக போட்டுக்கோங்க. இப்போ ஈக்குவலாக போட்டதுக்கப்புறம் எனக்கு கீழே வந்து இந்த கிளாத் வந்து சரியாக ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கீழே இருக்க கிளாத் ஈக்குவல் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் கட் கொடுத்துருவேன் லாஸ்ட்டில். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ நான் எடுத்திருக்க ஸ்லீவோட லென்த் வந்து 8 இன்ச்சு. 8 இன்ச்சு கூட 1 இன்ச்சு வந்து கீழே மடித்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக 9 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 9.5 இன்ச்சு இப்போது ஸ்லீவோட லென்த் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஸ்லீவோட மேல் நீளம், ஸ்லீவோட கீழ் நீளம் அப்படியெல்லாம் மார்க் பண்ண மாட்டேன். ஸ்லீவோட மேல் நீளம் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து மெஷர் பண்ணும்போது பைசப் ஏரியா, அதாவது ஸ்லீவில் ரொம்ப தசை பகுதி இருக்க
பகுதி எதுவோ அந்த இடத்த மார்க் பண்ணிப்பேன். எனக்கு வந்து 16 இன்ச்சு வந்தது, ஸோ அதோட பாதி வந்து 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச்சை நான் எந்த இடத்துல தோராயமாக ஒரு இடத்துல 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு செக் பண்ணோம் இல்லையா, அது 9 இன்ச்சு வந்தது. ஸோ அதே 9 இன்ச்சை வந்து இங்கே மேலே ஸ்லீவோட மேல் நீளம் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து இப்போ தோராயமாக 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கல, அந்த இடத்துல கரெக்டாக எந்த இடத்துல வருதோ அப்படியே க்ராஸாக பிடிச்சா எந்த இடத்துல வந்து நிற்கிதோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 9 இன்ச்சு இந்த இடத்துல வரும், நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வந்து சீம் 11ஸ்க்கு விடுறேன், ஸோ அது மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கையோட கீழ் ரவுண்டு 13 இன்ச்சு வந்தது. ஸோ 13 இன்ச்சில் பாதி வந்து 6.5 இன்ச்சு. ஸோ எங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சீம் 11ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் லைன் போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டான ஸ்லீவ் ரவுண்டு வரதுக்கான மார்க்கிங்கு, எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கான மார்க்கிங்கில் லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவோட அந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ ஸ்லீவோட கர்வ் வந்து இங்கேருந்து சீம் 11 மார்க் பண்ணலாம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே கையோட மேல்நிலை மார்க் பண்ணிட்டு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கீழேருந்து அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணலாம், அந்த இடத்து வரைக்கும் அப்படியே கர்வ் கொண்டு போய் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம ஸ்லீவோட கர்வ் வந்து கரெக்டாக வரும். இப்போ கட் பண்ணிக்கலாம். கீழே இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதும் இந்த சைடு அதுக்கப்புறம் கையோட ரவுண்டு அது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவோட கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர்கிட்ட கட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்லீவோட கரெக்டான அகலம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக தெரியும். இப்போ ஸ்லீவ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஸ்லீவில் வந்து பிங்க் கலரில் ரெண்டு ஸ்லீவ் வரும், ரெண்டு சைடு ஸ்லீவு. அதுக்கப்புறம் க்ரீன் கலர்லேயும் ரெண்டு சைடு ஸ்லீவு வரும். இப்போ இந்த 2-in-1 குர்த்திக்கு வந்து பாடி பீஸோட ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஸ்லீவ் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கட் பண்ண குர்த்தி 2-in-1 குர்த்தியோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு கலர் கிளாத் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு கலர் வந்து பாபின்ல சுற்றிக்கோங்க, ஒரு கலர் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண 2-in-1 குர்த்திக்கு வந்து க்ரீன் பீஸ் வந்து ரெண்டு பீஸாக இருக்கும் ஃப்ரண்ட்டு பேக் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் பிங்க் பீஸ் வந்து ரெண்டு பீஸ் இருக்கும் ஃப்ரண்ட்டு பீஸ் பேக் பீஸ்ன்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ க்ரீன் பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம 2-in-1 குர்த்திக்கு ஷோல்டர் தான் ஜாயின் பண்ணணும். ஸோ க்ரீன் பீஸில் வந்து ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி கரெக்டான சைடு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேக் பீஸ் இருக்கும் இல்லையா, பேக் சைடுக்கான பீஸை அந்த பேக் சைடு பீஸை வந்து திருப்பி உல்ட்டாவாக திருப்பிட்டு போட்டுக்கிட்டேன். கீழே இருக்க பீஸ் கரெக்டாக இருக்குது, மேலே இருக்க பீஸ் வந்து திருப்பி போட்டிருக்கேன். இப்போ திருப்பி போட்டுட்டு இப்போ ரெண்டு ஷோல்டரையும் இந்த மாதிரி ஈக்குவலாக பிடிச்சிக்கிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டோம். ஸோ 1/2 இன்ச்சு விட்டு இந்த ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ க்ரீன் பீஸில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி பிங்க் கலர் பீஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ பிங்க் கலர் பீஸில் ஃப்ரண்ட் பீஸை வந்து கரெக்டான சைடு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிங்க் கலர் பீஸோட பேக் பீஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி ரெண்டு ஷோல்டரையும் ஒன்றா ஈக்குவலாக பிடிச்சிட்டு இதுக்கும் 1/2 இன்ச்சு ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிங்க் கலர்லேயும் நான் ஷோல்டர் வந்து தனியாக ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிட்டேன். பிங்க் கலர் பீஸில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன், க்ரீன் கலர் பீஸ்லையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். பிங்க் கலர் பீஸையும் க்ரீன் கலர் பீஸும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பிங்க் கலர் பீஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ பிங்க் கலர் பீஸ் வந்து கரெக்டான சைடு வச்சுருக்கேன், அதாவது கரெக்டான சைடு மேலே இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலர் பீஸை வந்து திருப்பி போட்டுக்கிட்டேன். நம்ம ஸ்டிச் பண்ண அந்த கிளாத் வந்து மேலே தெரிகிற மாதிரி திருப்பி உல்ட்டாவாக போட்டிருக்கேன். இப்போ பிங்க் கலர் பீஸ் வந்து கீழே கரெக்டான சைடு இருக்கு, மேலே போட்டிருக்க க்ரீன் கலர் பீஸ் வந்து உல்ட்டாவாக இருக்குது, பின்னாடி சைடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெக்கு கரெக்டாக ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் பார்த்துட்டு போடுங்க. பிங்கோட ஃப்ரண்ட்டும் க்ரீனோட ஃப்ரண்ட்டும் ஒன்றா வரணும், அதுக்கப்புறம் பேக்கும் அதே மாதிரி ஒன்றா வரணும். இப்போ இந்த மாதிரி ஒன்றா போட்டுட்டு இப்போ ஷோல்டர் இருக்கு இல்லையா, ரெண்டு ஷோல்டரோட தையலும் ஒரே இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகணும். ரவுண்ட் நெக் இருக்கு இல்லையா, அந்த நெக்கை வந்து அப்படியே நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிடணும். ஃபுல் பிங்க் பீஸும் க்ரீன் பீஸும் ஒன்றா இருக்க மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணணும். நான் ரெண்டு பீஸையும் வச்சு நெக்கு வந்து அப்படியே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எந்த நெக்கு ட்ரா பண்ணுறீங்களோ அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கரெக்டான சைடு திருப்பணும். இப்போ பேக் சைடு இருக்கிறத கரெக்டான சைடு திருப்பணும். ஸோ அதை திருப்புறதுக்கு நான் வந்து அப்படியே சின்னதாக தையலில் படாமல் ஃபுல்லாக கட் கொடுத்துக்கிறேன். இப்போ ரவுண்டாக கட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த க்ரீன் கலர் பீஸ் வந்து நம்மளுக்கு பேக் சைடில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த க்ரீன் கலர் பீஸை அப்படியே அந்த நெக்கோட சென்டர் இருக்கு இல்லையா, அதாவது நெக்கோட ரவுண்டு இருக்க சென்டர் பகுதி, அந்த பகுதிக்குள்ளே அப்படியே நம்ம அந்த க்ரீன் பீஸை வந்து உள்ளே விட்டுட்டு நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பேக் சைடில் தெரிஞ்ச க்ரீன் பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், பிங்க் பீஸ்லேயும் ஷோல்டர் உள்ளே போயிடுச்சு, க்ரீன் பீஸ்லேயும் ஷோல்டர் உள்ளே போயிடுச்சு, நெக்லேயும் எந்த பிசுரும் இல்லையா, ஃப்ரெண்ட் க்ரீன்லேயும் பிசுறு தெரியல, பிங்க்லேயும் பிசுறு தெரியல. இப்போ நம்ம அந்த நெக்கு வந்து நல்லா படிஞ்சு இருக்கிறதுக்காக, ரெண்டு சைடும் ஈக்குவலாக படிஞ்சு இருக்கிறதுக்காக இப்போ இந்த தையல் கிட்ட கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு
இப்போ அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் ஓரத்தில் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை கால் இன்ச்சு தள்ளி போடணுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பிங்க் கலர் த்ரெட்டு தான் மேலே இருக்குது, ஸோ அதனால் பிங்க் கலர் பீஸ் மேலே வச்சுட்டு அப்படியே நான் படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் த்ரெட்டு மேலே இருக்குதோ ஸோ அந்த கலர் பீஸை வந்து மேல் சைடு வச்சு போடுங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் படிமான தையல் போட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் நெக் பேக் நெக் வந்து பிங்க் கலரில் கரெக்டாக படிஞ்சிருச்சு. அதே மாதிரி க்ரீன் கலர் பீஸை திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ க்ரீன் கலர் பீஸ்லேயும் ஃப்ரெண்ட் நெக்கு பேக் நெக்கு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. எந்த பீஸரும் நம்மளுக்கு தெரியல, ஃப்ரண்ட்லேயும் தெரியல பேக்லேயும் தெரியல. இப்போ வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். இப்போ ஸ்லீவில் வந்து க்ரீனில் ரெண்டு ஸ்லீவ் இருக்கும், பிங்க்கில் ரெண்டு ஸ்லீவ் இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கிட்டேன், க்ரீனில் ஒரு ஸ்லீவையும் பிங்க்கில் ஒரு ஸ்லீவையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ பேக் சைடு இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு ஸ்லீவையும் ஒன்றா வச்சுட்டு இப்போ கட் பண்ணும்போது சொன்னேன் ஒரு இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்குன்ட்டு. ஸோ ஒரு இன்ச்சுக்கு அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு இன்ச்சு கிளாத் விட்டு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கிட்டேன்னா இப்போ இது வந்து பேக் சைடு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு திருப்பணும். ஸோ இந்த க்ரீன் கலர் மேலே க்ரீன் கலர் பீஸ் இருக்குல்லையா, அதை வந்து இந்த மாதிரி தூக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடு வரும். ஸோ இந்த தையல் இருக்க இடத்துல கரெக்டாக ப்ரெஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே இந்த மாதிரி திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தையல் போட்டது வந்து அப்படியே உள்ளே போயிடும். இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். அப்போ தான் கிளாத் வந்து தூக்காமல் இருக்கும். ஸோ ஓரத்தில் அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவில் வந்து கீழே படிமான தையல் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போது கீழே வந்து எந்த பிசரும் தெரியல. இப்போ கீழே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக ரெண்டு சைடு கிளாத்தையும் கரெக்டாக இந்த மாதிரி சரி பண்ணுங்கள். சரி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கிளாத்தில் வந்து தூக்கின மாதிரி இருக்கான்னு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் க்ரீன் கலர் கிளாத் வந்து மேலே வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஒரு லைன் அளவுக்கு, ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ரொம்ப தெரியாது, ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக தான் கட் பண்ணுறோம். ஸோ ஒரு லைன் அளவுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படி கிளாத்துனா நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த மாதிரி இந்த ஸ்லீவை வந்து ரெண்டாக மடிச்சு போடுங்க. ரெண்டாக மடிச்சு போட்டு இந்த இடத்துல ஏதாவது கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா தெரியுதான்னு பாருங்கள். எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ எனக்கு கரெக்டாக இருக்கனால நான் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுவேன் ஸ்லீவை. இதே மாதிரி இப்போ நான் ரெண்டு ஸ்லீவ்லையும் கீழ் சைடு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்லீவை வந்து நம்ம பாடி பீஸோட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நான் பாடி பீஸில் வந்து பிங்க் கலர் சைடு பீஸ் வந்து மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஸ்லீவ் வர அந்த ஆம் ஹோல் ரவுனை வந்து இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்லீவ் ஒரு பீஸ் எடுத்துட்டு இப்போ ஸ்லீவையும் பிங்க் கலர் பீஸ் மேலே வர மாதிரி வச்சுட்டு க்ரீன் கலர் க்ரீன் கலர் கீழே இருக்க மாதிரி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் பண்ணணும். கரெக்டாக செட் பண்ண ஸ்லீவ் பீஸை வந்து இந்த மாதிரி திருப்பி மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டுட்டு இந்த க்ரீன் கலர் பீஸை வந்து தனியாக எடுத்துருங்க, அதை ஸ்டிச் பண்ணக்கூடாது, லாஸ்ட்டில் தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பிங்க் கலர் பீஸ் இருக்கே அதையும், இப்போ பாடி பீஸோட பிங்க் கலர் பீஸ் இருக்கு இல்லையா, அதையும் ஷோல்டருக்கிட்ட கரெக்டாக சென்டர் வர மாதிரி ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து ஒரு சைடு ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஷோல்டர்லேருந்து இன்னொரு சைடு ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழேயும் அந்த பாடி பீஸில் கீழே க்ரீன் கலர் பீஸ் இருக்கே அதையும் தனியாக விட்டுருணும். ஸ்லீவோட க்ரீன் கலர் பீஸையும் தனியாக விட்டுருணும். பாடி பீஸில் இருக்க க்ரீன் கலர் பீஸும் தனியாக விட்டுட்டு வெறும் இந்த பிங்க் கலர் ஸ்லீவோட பீஸ் மட்டும் சென்டர்லேருந்து ரெண்டு சைடும் பாதி பாதியாக ஸ்டிச் பண்ணிக்குவேன். இப்போ இந்த பிங்க் கலர் பீஸ் வந்து சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து சென்டர் ஷோல்டர் சென்டர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து இன்னொரு சைடு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிங்க் கலர் பாடி பீஸோட பிங்க் கலர் ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ரீன் கலர் ஸ்லீவையும் க்ரீன் கலர் பாடி பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணலை. இப்போ எனக்கு பிங்க் கலர் மட்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகி எங்கள் பிசர் இல்லாமல் வந்துடும். இப்போ க்ரீன் கலர் இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இப்போ க்ரீன் கலர் பாடி பீஸ் இங்கே இருக்குது, க்ரீன் கலரோட ஸ்லீவ் பீஸ் இங்கே இருக்குது. இப்படியே வச்சு நான் ஜாயின் பண்ணால் எனக்கு வந்து இந்த இடத்துல பிசுறு வரும். அதனால இப்படியே வச்சு நான் ஜாயின் பண்ணக்கூடாது. க்ரீன் கலர் ஸ்லீவ் பீஸை அப்படியே கீழ் சைடு நம்ம பாடி பீஸை தூக்கிட்டு, பாடி பீஸ் இந்த மாதிரி கரெக்டாக போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ கரெக்டாக போட்டிருக்கு இந்த பாடி பீஸில், அப்படியே இந்த க்ரீன் கலர் ஸ்லீவ் பீஸை வந்து அப்படியே கீழே சைட்லேருந்து கொண்டு வரேன். கீழே சைட்லேருந்து கொண்டுட்டு வந்து பிங்க் கலர் ஸ்லீவ் ஒரு சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, க்ரீன் கலர் ஸ்லீவ் தானே ஜாயின் பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த க்ரீன் கலர் பீஸ் இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு இப்போ கீழேருந்து கொண்டு வந்த இல்லையா அந்த ஸ்லீவு, இந்த கீழேருந்து கொண்டு வந்த இந்த ஸ்லீவையும் இப்போ அந்த க்ரீன் கலர் பாடி பீஸையும் ஜாயின் பண்ணணும். இப்போ ஷோல்டரையும் ஸ்லீவோட சென்டரையும் ஒன்றா வச்சுட்டு சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு பாதி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து இன்னொரு சைடையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ரீன் கலர் ஸ்லீவையும் பாடி பீஸையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ கீழேருந்து நம்ம க்ரீன் கலர் பீஸை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பாடி பீஸ் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கு இல்லையா. ஸோ அந்த பீஸ் எல்லாத்தையும் உள்ளே இருக்க எல்லா பீஸையும் இந்த மாதிரி நான் வெளியில் இழுக்கிறேன். இந்த மாதிரி வெளியில் இருக்கும் போது க்ரீன் கலர் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் இல்லையா, அந்த பிசிர் எல்லாமே நம்மளுக்கு உள்ள சைடு போயிடும். இப்போ பாருங்கள், பிங்க் கலர் பீஸ்லேயும் பிசிறு தெரியல, க்ரீன் கலர் பீஸ்லேயும் பிசிறு தெரியல. ஸோ ஏன்னா நம்ம ஸ்லீவை வந்து கீழே சைடு பாடி பீஸோட கீழே சைட்லேருந்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அதுக்காக நமக்கு எந்த சைடும் பிசிறு தெரியல, எல்லாம் பிசிறும் வந்து நம்மளுக்கு உள் சைடாக போயிடும்.
இப்போ இன்னொரு ஸ்லீவே நான் கரெக்டாக இப்போ ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ க்ரீன் கலர் பீஸ் மேலே போட்டுட்டு இந்த ஆர்ம் ஹோல் சைடு கரெக்டாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவில் வந்து இப்போ க்ரீன் கலர் பீஸ் மேலே போட்டுக்கிட்டேன், பிங்க் கலர் பீஸ் கீழே இருக்கு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த பீஸ் அப்படியே மேலே இந்த மாதிரி போடுறேன். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ க்ரீன் கலர் தான் நம்ம பாடி பீஸ் இருக்கனால அந்த பிங்க் கலர் பீஸை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ க்ரீன் கலரோட ஸ்லீவையும் க்ரீன் கலரோட பாடி பீஸையும் எடுத்துக்கணும். இப்போ பிங்க் கலர் பாடி பீஸையும் கீழே விட்டுருணும் தனியாக. ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்லீவோட சென்டர் வச்சு ஷோல்டர்கிட்ட இருந்து இந்த சைடு பாதி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து ஷோல்டர்கிட்ட இருந்து இன்னொரு சைடையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்லீவு. இப்போ நான் க்ரீன் கலர் பாடி பீஸையும் க்ரீன் கலர் ஸ்லீவையும் நார்மலாக நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நான் பிங்க் கலர் பாடி பீஸையும் பிங்க் கலர் ஸ்லீவையும் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே வந்து பிசுறு தெரியும். இப்போ எனக்கு இந்த இடத்துல பிங்க் கலர் ஸ்லீவ் பீஸ் இருக்கு இல்லையா, குர்த்தியோட பாடி பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பாடி பீஸ்க்கு கீழே இந்த மாதிரி வந்து பாருங்க, நல்லா கீழே இந்த மாதிரி வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பிங்க் கலரோட பாடி பீஸும் பிங்க் கலரோட ஸ்லீவ் பீஸும் இருக்கு இல்லையா, இந்த சைடு வந்துருச்சு இல்லையா. இப்போ கரெக்டாக பிங்க் கலரோட ஷோல்டர்கிட்ட இருந்து ஸ்லீவோட சென்டரை வச்சு, ஸோ ஃபஸ்ட்டு ஷோல்டர்கிட்ட இருந்து சென்டர்லேருந்து ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஷோல்டர்கிட்ட இருந்து இன்னொரு சைடையும் பாதி ஸ்டிச் பண்ணி அப்படியே இந்த பிங்க் கலர் ஸ்லீவையும் பிங்க் கலர் பாடி பீஸையும் ஜாயின் பண்ணிடணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிங்க் கலரோட பாடி பீஸும் ஸ்லீவ் பீஸும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் பிங்க் கலர் ஸ்லீவ் வந்து கீழேருந்து கொண்டு வந்தேன் இல்லையா, ஸோ எனக்கு அந்த பாடி பீஸ் எல்லாம் அந்த பிங்க் கலர் ஸ்லீவ்க்கு உள்ளே போய் அடங்கியிருக்கும். குர்த்தியோட கிளாத் எல்லாத்தையும் வெளியில் இழுத்தோம் அப்படின்னா நம்ம பிங்க் கலர் ஸ்லீவையும் பிங்க் கலர் பாடி பீஸையும் ஜாயின் பண்ணலையா, அந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். ஸோ பிங்க் கலர் ஸ்லீவ் ஜாயின் பண்ண பிசுரும் தெரியாது, க்ரீன் கலர் ஸ்லீவ் ஜாயின் பண்ண பிசுரும் தெரியாது, எல்லா பிசுரும் உள்ளே போயிடும் நமக்கு. ஸோ இங்கே பாருங்க, பிங்க் கலர் பீஸ்லையும் எந்த பிசுரும் தெரியல, க்ரீன் கலர் பீஸ்லையும் எந்த பிசுரும் தெரியல. இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ குர்த்தியோட சைடு ஜாயின் பண்ணணும். இப்போ நார்மல் குர்த்தினா அப்படியே நம்ம எல்லா குளத்தையும் ஈக்குவலாக வச்சு மார்க் பண்ணி சைடு ஜாயின் பண்ணிவிடுவோம். ஆனால் இது வந்து 2-in-1 குர்த்தி, நம்மளுக்கு இந்த இடத்துல பிசுறு எதுவும் தெரியக்கூடாது, ஸ்டிச் பண்ணது எதுவும் தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் க்ரீன் கலர் பீஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து க்ரீன் கலர் பிங்க் கலர் இருக்கும், அதுக்கப்புறம் பேக் சைடுக்கும் ஒரு க்ரீன் கலர் பீஸு பிங்க் கலர் பீஸ் இருக்கும். இப்போ மேலே இருக்க இந்த க்ரீன் கலர் பீஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பேக் சைடு போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி இந்த ஸ்லீவ் ரவுண்டு ரெண்டு ஸ்லீவையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுதானே ஜாயின் பண்ணுவோம், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டிச் எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்றனால இந்த ஃப்ரண்ட்ல இருக்க இந்த க்ரீன் பீஸை அப்படியே பேக் சைடு போடுறேன். பேக் சைடு போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல இருக்க எப்படி இருக்கு, எனக்கு கிளாத் வந்து இப்போ எப்படி இருக்கு, இந்த ஒரு க்ரீன் பீஸை மட்டும் எடுத்து அப்படியே நான் பேக் சைடு போட்டுக்கிறேன். பேக் சைடு போடும்போது ஃப்ரண்ட்ல எனக்கு ரெண்டு பிங்க் பீஸ் இருக்கும், பேக் சைடு எனக்கு ரெண்டு பிங்க் பீஸ் இருக்கும். இந்த மாதிரி மேலே கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு பண்ணும்போது நான் எல்லாத்துக்கும் 2 in தான் சீம் அலவன்ஸ் கொடுத்தேன். ஸோ நம்ம எந்த அளவு சீம் அலவன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு அந்த அளவுக்கு அப்படியே நீங்கள் குர்த்தி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்லீவ் கிட்ட அந்த இடத்துல 2 in மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஆர்ம் ஹோல் வந்து ஆல்ரெடி கட் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைனா 2 in மெஷர் பண்ணி கூட மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 4 pieces ஒன்றா பிடிச்சிட்டு வேஸ்ட் கிட்ட 2 in மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வேஸ்ட்டுக்கு அப்புறம் கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸோ எல்லாம் இந்த 4 pieces ஒன்றா பிடிச்சி கீழே வரைக்கும், ஸோ வேஸ்ட்டுக்கு அப்புறம் வர கிளாத்தில் வந்து 1 in கிளாத் விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்லீவ் வந்து ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு அப்படியே ஸ்லீவ்லேருந்து ஆர்ம் ஹோல் கிட்ட வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அந்த ஆர்ம் ஹோல் கட் இருக்குள்ளையும் அது வரைக்கும் அப்படியே நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட ஜாயின் பண்ணும்போது எல்லா பாடி பீஸும் எல்லாத்தையும் ஒன்றா ஈக்குவலாக பிடிச்சிட்டு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ ஆர்ம் ஹோல் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டேன் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஆர்ம் ஹோல் கிட்ட இருந்து நம்ம வேஸ்ட்டு வரோம் இல்லையா, வேஸ்ட்டு மார்க் பண்ண இடத்துக்கு வரணும். இப்போ வேஸ்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு இருக்க எல்லா பீஸும் ஒன்றா பிடிச்சிக்கிட்டு நம்ம 1 in கேப் விட்டுட்டு அப்படியே கீழே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சைடு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது வந்து பேக் சைடு. இப்போ நம்மளுக்கு இந்த பிசுறு வந்து உள்ள சைடு போகணும். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பீஸ் வந்து முன்னாடியிலேருந்து தூக்கி பின்னாடி போட்டேன் இல்லையா, ஸோ பின்னாடி போட்ட அந்த க்ரீன் கலர் பீஸை வந்து திருப்பியும் நான் முன்னாடியே கொண்டு வரேன். ஸோ முன்னாடியே கொண்டு வரும்போது அந்த பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் சைடும் எந்த நம்ம ஸ்டிச் பண்ண எந்த பிசுறும் தெரியல, சைடு ஜாயின் பண்ணது. இப்போ அதே மாதிரி பிங்க் கலர் பீஸ்லையும் சைடு ஜாயின் பண்ணது எதுவுமே தெரியல. இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு சைடும் காமிக்கிறேன். இப்போ இந்த சைடில் வந்து பிங்க் கலர் பீஸ் வந்து மேலே இருக்கு.
So, if pink color piece is green color. So, in the male, there is a piece. The pink color piece is two kitter. The pink color piece is the sleeve kitter and the sleeve. Sleeve round joint panola, so other Madri Pudich kitter, then the Munadi Terrier and the pink color piece update Tiripi, Pinadi Porter. When the Madri Pinadi Porter the Capra, number the 2 inches seam allowance Kuditruko, so 2 inch mark panita, abbe male and the keelavarico, Ninga side joint pan, normal side joint pandramadi, lakwaki equalavachi, side joint panirno. இந்த சைடு ஜாயின் பண்ணிட फ्रेंड्स இப்போ வந்து நம்ம pink color பீஸ் வந்து பேக் சைடு திருப்பி போட்டோமா இந்த பேக் சைடு போச்சு அந்த பீஸ் இந்த பீஸ் இப்போ திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல எந்த மாதிரி இருந்தோ அதே மாதிரி फ्रंट சைடுக்கு கொண்டு வரோம் சோ இந்த மாதிரி புடிச்சிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி फ्रंट சைடு கொண்டுட்டு வந்தோம் அப்படினா நம்ம இப்போ சைடு ஜாயின் பண்ண அந்த தையல் எல்லாம் நமக்கு உள்ள போய்டும் சோ நம்ம ரெண்டு சைடும் தையல் ஏதும் தெரியாது இப்போ pink color லியோ நம்ம சைடு ஜாயின் பண்ண இது cloth ஏதும் தெரியாது green color லியோ சைடு ஜாயின் பண்ண cloth ஏதும் தெரியாது சோ ரெண்டு சைடு நமக்கு தையல் தெரியாம நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ சைடு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன் சோ ரெண்டு சைடு எனக்கு தையல் ஏதும் தெரியல சோ ரெண்டு சைடு எனக்கு நம்ம இப்போ ஒரு Dress எப்படி फ्रंट சைடு இருக்குமோ அதே மாதிரி தான் फ्रंटலியும் அதே மாதிரி தான் இருக்கு பேக் சைடும் அதே மாதிரி தான் இருக்கு இப்போ சைடு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல வந்து கீழ மடிச்சு தைக்கணும் இப்போ நான் குர்த்தியோட கீழ வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ கீழ வந்து நம்ம மடிச்சு தைக்கணும் சோ மடிச்சு தைக்கிறதுக்காக கீழ ஒரு 2 இன்ச்க்கு முன்னாடியே நம்ம சைடு ஜாயின் பண்றது வந்து ஸ்டாப் பண்ணிரணும் சோ நான் வந்து அந்த 2 இன்ச்க்கு முன்னாடி சைடு ஜாயின் பண்ணத நான் தையல் பிரிச்சிட்டேன் சோ நீங்க ஸ்டிட்ச் பண்ணும்போது 2 இன்ச்க்கு முன்னாடி இல்லனா 3 இன்ச்க்கு முன்னாடியே சைடு ஜாயின் பண்ணத ஸ்டாப் பண்ணிடுங்க அதே மாதிரி green color piece ஒண்ணா வச்சுக்கணும் இந்த மாதிரி green piece ஒண்ணா வச்சு சைடு ஜாயின் பண்ணனும் அப்புறம் pink color piece pink piece ஒண்ணா வச்சு இங்க ஸ்டாப் பண்ணலையா அந்த இடத்துல இருந்து தான் நம்ம இந்த pink piece இருக்குலையா அந்த ரெண்டு பீஸையும் ஒண்ணா வச்சு சைடு ஜாயின் பண்ணனும் கீழ வர இடத்துல மட்டும் தனித்தனியா ரெண்டு கிளாத்தியும் தனித்தனியா வச்சு ஜாயின் பண்ணனும் இப்போ காமிக்கிற பாருங்க இன்னொரு சைடு இப்போ pink color piece இருக்குலையா சோ இந்த இடத்துல தையல் முடிது தையல் முடிற இடத்துல இருந்து அப்படியே Side join pandra 1 inch cloth width join panala mirand, so adhe madhi side join panikra. Ipo pinadi vandu green color piece irukkuya, so indha rendu green color piece onna pidichu adhe madhi thaiyal mudira edathula vandu appo nanu side join panikra. இப்ப இந்த மாதிரி நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது கீழ நம்ம இப்ப கீழ மடிச்சு தைக்கும்போது அந்த பிசர் எல்லாம் உள்ள போற மாதிரி நம்ம ஸ்டிட்ச் பண்ணிரலாம் 1 inch கீழ வந்து மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்கு விட்டுருக்கோம் சோ green colorல இந்த மாதிரி நம்ம சைடு ஜாயின் பண்ணவளியா அந்த இடத்துல உள்ள போற மாதிரி green colorல 1 inch அதே மாதிரி pink colorல வந்து இந்த சைடு ஜாயின்ட் எங்க இருக்குதோ அந்த மாதிரி அந்த சைடு உள்ள cloth பிசர் cloth போற மாதிரி அப்படியே 1 inch மடிச்சு ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி மேலே ஈக்குவலா வச்சுக்கணும் pink color பீஸையும் green color பீஸையும் ஒண்ணா ஈக்குவலா வச்சு அப்படியே நம்ம ரவுண்டா 1 inch cloth வந்து உள்ள அப்படியே மடிச்சு pink color piece la 1 inch cloth ulle ponu green color piece la 1 inch cloth ulle ponu adukapra appadi orathila thaiyal potukkalam inda rendu piece yum equal ah vechukonga green color piece um pink color piece um equal ah vechi thaiyal podunga appo dhaan nammalku pink color side podumbodhu ulle iruka green color piece theriyadhu green color side podumbodhu inda pink color piece edhum theriyadhu so stitch pannumbodhu inda adathila equal ah vechi appadi join pannite varanum இப்ப பாருங்க फ्रेंड्स கீழ வந்து நான் மடிச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டேன் இப்ப green color piece இருக்கு pink color piece ஏதும் தெரியல இப்ப pink color side போட்டாலும் எனக்கு green color piece ஏதும் தெரியல எல்லாமே உள்ளே மடிச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டேன் 2 in 1 A-line குடுத்தியோட ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு இப்ப பாருங்க फ्रेंड्स நான் வந்து pink color dress போட்டுருக்கேன் சோ எனக்கு pink இப்ப நீங்க pink color dress வேணும்னா wear பண்ணிக்கலாம் இப்ப உள்ள வந்து பாருங்க green colorல எந்த தையலும் தெரியல அதே மாதிரி இப்ப நான் வந்து green color side திருப்பி போட்டுருக்கேன் எனக்கு pink color side எந்த தையலும் தெரியாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் 2 in 1 ஏலன் குடுத்தியோட கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஹானா டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்